ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேம் பிளே. நான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நண்பா, கில் 20 எனிமேஸ் வெக்டர் இன் எனி மோடு. இந்த மிஷனை வந்து எப்படி ரொம்பவே ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா. அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்கள் கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன் பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லே அவுட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் கன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கில் 20 எனிமீஸ் வெக்டர், அதாவது 20 எனிமியை வெக்டரில் கில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கிளாசிக்காக அரேனாவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மோடில் வேணாலும் விளாட்லாம். நம்ம அதனால் டிடிஎம்மில் முடிப்போம் நண்பா. டிடிஎம்மில் விளாண்டிங்கன்னா ரெண்டு மேட்சில் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணேன். நான் விளாட்னது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா சர்வர் தான். நான் ரொம்பவே ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அந்த வீடியோவை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கடைசியில் பாருங்கள், நான் 20 கில்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேட்ச்லேயே வந்து முடிச்சுருவேன். இப்போ நான் இது வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியாக முடிக்கிறேன்றதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவீங்கன்னா ஓகே, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து ஏஷியா சர்வர்லேயே இதை வந்து ஈஸியாக வந்து முடிக்கலாம் நண்பா. அதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெண்டு மேட்சுக்கு மேலே வந்து நான் விளையாடி முடிப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் ரெண்டு மேட்சில் ஈஸியாக முடிக்கிற ட்ரிக்கை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் மாற்றிங்க. நீங்கள் ஏஷியா சர்வரில் இருக்கோம் ஆல்ரெடியே. நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு பிடிச்சமான சர்வர் வேறு எதுனா, உங்களுக்கு லேக் அடிக்காமல் எந்த சர்வர் இருக்குமோ, ஈரோப்போ மிடில் ஈஸ்ட்டோ அது மாதிரி ஒரு சர்வரை மாற்றி விளாடுங்க நண்பா. அது மாதிரி விளாண்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லேக் இருக்காது, அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி பாட்டாக வரும். அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுங்க, உங்களோட ஈவோ கிரவுண்ட் லெவல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏஷியா சர்வரில் வந்து முடிக்காதீங்க நண்பா. ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது வந்து ரெண்டு மூணு மேட்சுக்கு மேலே வந்து உங்களை வந்து இழுத்துட்டு போவோம். அதனால தான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் ஈவோ கிரவுண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 50 லெவல் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அதுக்கு பதிலாக வேறு எதனா சர்வர் மாற்றி வந்து விளையாடுங்க. அப்படி நீங்கள் சர்வர் மாற்றி விளையாடும்போது உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருனா இருந்தாங்கன்னா பப்ஜியில் அவங்கள கூட்டிக்கோங்க நண்பா. அவங்க எல்லோரையும் வந்து உள்ளவர் சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் லாபிலேருந்து வெளியே கேம் ஸ்டார்ட் ஆனது பிறகு வெளியே போய்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இருப்பீங்க. அப்போ வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளையாடுவீங்க. இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பா. நீங்கள் 20 கில்லை வந்து ரொம்பவே ஈஸியாகவே முடிக்கலாம். இந்த ட்ரிக்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மேட்ச் இல்லைனா ஒரு மேட்ச்லேயே என்ன மாதிரி வந்து உங்களால் ஈஸியாக வந்து இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் நண்பா. அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி சர்வர் மாற்றி விளையாடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் டீம்மேட்ஸை கூட்டினு போங்க. அப்படியும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஏஷியா சர்வரில் தான் முடிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீம்மேட் எல்லோரையும் முன்னாடி போக சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போங்க. எல்லோரும் வந்து எனிமீஸ் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டில் வரவங்கள தான் ஷூட் பண்ணுவாங்க. உங்கள் டீம்மேட்ஸை வந்து ஒன்லி ஹிட்டு மட்டும் தான் சொல்லுங்கள், கில் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஈஸியாகவே எல்லோரையும் கில் பண்ணிடலாம். இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நண்பா இந்த மிஷினை ரொம்பவே ஈஸியாக முடியலாம் நண்பா. இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக் எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவே இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களால். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் ரொம்பவே ஈஸியாக முடிப்பாங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஆல் ஆஃப் யூ, பை பை காய்ஸ், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. போட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேலே கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேர் மேண்டில். இதில் தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதில் எப்படி ஏறியே போங்கண்ணே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. உலகில் யார் வெள்ளுவார், யார் வெள்ளுவார்?